ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சாரா சென்ற வீடியோல கேள்வி பதில் போட்டில நிறைய நம்பர் பதில் அளித்தீங்க உங்களுடைய பதிலுக்கு மிக்க நன்றி சென்ற வீடியோலயும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்வி சுரைக்காய் கூட்டில் சேர்க்கப்பட்ட பாசு பருப்பின் அளவு என்ன இதற்கு சரியான பதில் நூறு கிராம் இதற்கு முதலில் விடையளித்தவர் தமிழ்நாடு கரூர் மாவட்டம் குளுத்திலையைச் சேர்ந்த சஞ்சய் வெங்கட் என்பவர் வாழ்த்துக்கள் சஞ்சய் வெங்கட் உங்களோட பரிசுகள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேள்வி பதில் போட்டியில் பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சூப்பராக டேஸ்டியாக காரசாரமாக மண்பானையில் பீஃப் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு கிலோ பீஃபுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் ஒரு சின்னதாக பட்டை ஒரு துண்டு அஞ்சு கிராம்பு ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் ஸ்டார் பூ கல்பாசி மஞ்சத்தூள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சிறிதளவு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயிலும் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கிறேன் ஸ்கிப் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில சிறிதளவு கருவேப்பில சேர்ந்து நல்லா பொரிஞ்சோனையே நம்ம அரைச்சி வச்ச விழுதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பீஃபை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து சீக்கிரம் வேகும் அதே மாதிரி டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க நான் ஒரு கிலோ பீஃபை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி வந்து சும்மா அரை கிளாஸ் தான் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்து ஒரு ப ஒரு அஞ்சு ஆறு விசில் வர வரைக்கும் நம்ம மூடி வைப்போம் இப்போ நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிறேன் கருவேப்பில சிறிதளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுனையே நம்ம அரைச்ச ம விழுதில் மீதி இருக்கிற எல்லா விழுதியும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்துடணும் இப்போ பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம் இது வதங்குற வரைக்கும் தான் வேலையே நல்லா வதக்கிட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கறி சேர்க்கக்கூடாது கறி வேக வச்ச தண்ணி மட்டும் மீதி அதுவே பாருங்கள் அரை கிளாஸ் ஊற்றுனது எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு தண்ணி வந்து நல்லா சேர்த்து நல்லா சுண்ட விடணும் தண்ணியை அது வரைக்கும் நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கணும் இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லா பீஃபையும் வேக வச்ச பீஃப் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் பீஃபும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்குங்க கொத்தமல்லி தழை சூவிக்கலாம் நம்ம இது வந்து வேகாததுக்கு முன்னாடியே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட் கிடைக்காது செஞ்சு பாருங்கள் வீட்டிலையே சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இதை சுண்டை சுண்டை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்க வத்துற வரைக்கும் நல்லா வந்து சுண்டை சுண்டை நம்ம பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டேஸ்டியான பீஃப் வறுவல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கான கேள்வி நேரம் சமையலுக்கு உதவும் இந்த பூவின் பெயர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃப்ளவர் கேள்விக்கு முதல்ல பதில சொல்லி பரிசுகளை வெல்லுங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்